Hello guys, Nanungal, Raja Baron. Follow my Instagram ID Raja Baron 1. Subscribe my channel, support my channel, click the bell button. Okay, done. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நான் வந்து மறுபடியும் ஃபேட் டு ஃபிட் ட்ரைனிங் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால ஒரு அஞ்சு நாள் வந்து இந்த பல்டி கிளாஸ் வரல, இந்த பேக் பல்டி பண்ணுவோம்ல அந்த கிளாஸ் வந்து வரல. அகைன் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் வந்து பேக் பல்டி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லித்தர வரல உங்களுக்கு, சொல்லித்தர போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, நான் அந்த அளவுக்குலாம் இன்னும் ஒரு பெரிய இதாக ஆகலை. ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ண முடியும், மற்றபடி ஷேர் பண்ண முடியும். இதுவரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பண்ணுறது ஷேரிங் தான், நாட் அ ட்ரெயினிங். இதுவும் அதே தான், ஒரு ஷேரிங். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், அங்கே வந்தோடனா ஒரு 1, 2, 3 மூணு வார்ம்அப் இருக்குது. அந்த மூணு வார்ம்அப் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஃபஸ்ட்டு கை இருக்குல்ல, இது நமக்கு நம்ம ட்ரெயினர் சொல்லி தந்தது. ஆ, ஓகே, கை வந்து ஸ்ட்ரைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதை வீசி குதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, டன். இன்னொரு ரெண்டு இருக்குது. எதுக்குதான் அந்த பேக் பெல்ட்லாம் பண்ணிட்டு தெரியுத, உனக்கு ஒரு வேலை சோழி இல்லையா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக எல்லோரும் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணும்போது இது வந்து சீன் இல்லை. இப்போது வீடியோவில் போடுறோம், அது ஒரு சீன் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம தனியாக பண்ணுறோம்ல, டெய்லி வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி அடித்து பார்க்குறதுல நார்மல் பர்சன்ஸை விட நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம், ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப சேஃபாக பண்ண வேண்டிய விஷயம். நான் சேஃப் இல்லாமல் பண்ணி பட்ட ஒரு அடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ இறைவன் புண்ணியம் நம்ம வந்து நீங்கள் பொழைச்சி கிடக்கும். இல்லைன்னா வீடியோவில் ஒருத்தர் சொன்னார்ல, நீங்கள் சாகிறதுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அப்போ மண்டையை போட்டிருப்போம். ஆ, சரி, நீங்கள் சீக்கிரம் சாகிறதுக்கு வாழ்த்துக்கள். அது மாதிரி ஆயிருக்கும், அன்னைக்கு தப்பிச்சோம். ஆனால் எதையுமே ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆளோட, ஒரு ட்ரெயினரோட, ஒரு மாஸ்டரோட பண்ணால் வந்து நமக்கு வந்து 99.9% பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஓகேவா? அதனால் நான் இதை பண்ணுறது வந்து நம்ம அஜய் மாஸ்டர். அவர் நமக்கு நல்ல ஒரு ட்ரெயினர், நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ஆசான், பத்திரமா நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நமக்கே மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ஆள். ஓகேவா? அதனால் நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கூட பண்ணும்போது சேஃபாக இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையும் சேஃபாக பண்ணுறது நல்லது தான். ஓகேவா? டன். நீங்களும் இது மாதிரி பண்ணணும் ஆசைப்பட்டா டக்குன்னு வீட்டிலலாம் அடித்து பார்க்காதீங்க. செலவு சொல்கிறாங்க, குளத்தில் போய் அடித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு, கிணத்துல அடித்து பாருங்கள் அப்படின்னு. நல்ல ட்ரெயினரோட பயிற்சியில் அடித்து பாருங்கள். அதை விட இந்த தண்ணியோ இந்த கிணறோ வந்து நமக்கு வந்து சேஃப் கிடையாது. ஓகேவா? ட்ரெயினர் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சு உங்களை பத்திரமாக பார்த்துப்பார் ஒரு ட்ரெயினர், உங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் நினச்சதை வந்து சாதிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ட்ரெயினர். ஓகேவா? அவங்களால மட்டும்தான் இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத நமக்கு வந்து ஊர்ஜிதம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, பிடிச்சா எடுத்தது எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஓகேடா? இன்னும் அடுத்த ரெண்டு வார்ம்அப் இருக்குல்ல, அடுத்த வார்ம்அப் வந்து அப்படியே பேக். 1, 2, 3, 4, 5 6, 7, 8 உண்டா கிடக்கு, கொஞ்சம் தள்ளிவிக்கலாம். 7 போயிருக்கோம், அப்படிதானா? 7,
8 9 10 okay no one irukku இது முடிச்சிட்டு நமக்கு போய் weight training இருக்குது அதான் அதுல matter யாரோ குரலத்தோடைய குரல் கேக்குது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நீ சீக்கிரம் செத்து போயிருடா எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதானே இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்துட்டு போயிடணும் ஓகே அடுத்தது அப்படியே ஃபுல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 awesome okay நீ அவர்ட்ட போயிட்டு லைட்டா நான் அஞ்சு நாள் கழிச்சு வந்ததுல ஒரு டச்சை போட்டு அப்படியே அடிக்க வேண்டியதான் போமா கட் பண்ணிக்கோ அப்படியா கரெக்டா இருக்கா இல்ல இல்ல ஆமா மாஸ்டர் சொல்லியாச்சு அடிடா அடிடா ஓகே மாஸ்டர் சொன்னா சரியா தான் இருக்கும் இது வாங்க மாஸ்டர் மாஸ்டர் நம்ம நல்ல கரெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்ல இதான் என்னுடைய இந்த பல்ட்டி இந்த மாதிரி மாஸ்டர் பல வித்தைகளை கையில் வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்றீங்களா அந்த வித்தைக்கு சொந்தக்காரர் இவர் தான் இவரால் தான் இது வந்து சாத்தியமாச்சு ஓகேவா நான் அது சொல்கிற மாதிரி கொடுக்குற நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அந்த அதை நம்ம நம்பணும்ல அந்த வார்த்தை நம்மளால் நம்ப வைக்கணும் ஓகேவா அந்த நம்பிக்கையை கொடுத்த நல்ல மனிதர் ஓகேவா எங்க என்னுடைய ட்ரைனர் அஜய் ப்ரோ ஓகேவா சரி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஓகே அடுத்த அடுத்த செட்டுக்கு அழைக்கிறார் எனக்கு தான் பயமா இருக்குது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு டபுள் பெல்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடணும் ரொம்ப ரெஸ்ட் விடாமல் பட்ட பட்டம் அடித்தோம்னா இப்படி தான் லைட்டை முன்னாடி தள்ளும் இன்னைக்கு லைட்டை கிருன்னு இருக்குது இன்னும் என்னால் உடம்புல வந்து நமக்கு தெம்பு இருக்கிறது வரைக்கும் நான் வந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் பண்ணுற விஷயங்கள் வந்து 99 பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாம் இறைவனுடைய ஆசி நான் அதுக்காக அதாவது அதுக்காக தான் பண்ணுறோம் சிலவன் சொல்லுவான் என்னடா சட்டையை போ கழட்டி போட்டு நடக்க சில வந்து சிலர் சொல்லுவாங்க இந்த என்னது இப்படி குதிச்சிட்டு கிடக்க வித்தை காமிச்சிட்டு இருக்க ஆக்சுவலாக 99.99 பேருக்கு வந்து 99 போயிருக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னது நாம் மறுபடியும் குதிப்போம் அப்படின்னா ஒரு குதிரை ஓடுது ஒரு சிங்கம் கர்ஜிக்குது ஒரு சூரியன் உதிக்குது அப்படின்னா அதெல்லாம் அதே மாதிரி நம்ம உதிக்கணும் அப்படின்னா குதிரை மாதிரியே ஓடணும்ண்ணா சிங்கம் மாதிரி ஆணும் மீக்கிரி பண்ணணும்ணா அதனால என்ன சொல்லுவ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு ஒரு 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 உந்துதல் மாதிரி அது ஒரு மியூசிக் கேட்குறது மாதிரி அது என்ன சொல்கிறது அது ஒரு உணர்வு இதை வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சாரி கொள்ளது பாரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எப்படியாச்சும் ஏதாவது பண்ணணும்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நிற்கணும்டா சிங்கம் மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்படி நிறைய மோட்டிவேட் ஆகியிருக்கேன் ஓகேவா சூரியனே உதித்தெழு நம்மளுடைய அந்த வசனமே நான் சூரியனை பார்த்தது தான் அது மாதிரி தான் ஓகேவா இது எல்லாமே நான் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன் அந்த உடம்போட அப்படி நடந்தா சார் நம்மளும் ஒரு நாள் அப்படி கெத்தாக இருக்கணும்டா அப்படின்னு சிலருக்கு தோணும் ஓடுறத பார்த்தோன்னா என்னது அன்னைக்கு காலையில் எந்திப்பான் நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறத பார்ப்பான் அவனுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும் சார் பிரிஸ்காக இருப்போம்டா இன்னைக்கு நம்ம வேலையில் செய்வோம் அப்படின்னு தோணும்
நான் வந்து பல்ட்டி அடிக்க பார்ப்பான், சிலம் வந்து சோர்ந்து போயிருப்பான். சே இவரே இந்த வயசுலேயே பண்ணுறாரு, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தோணும். ஓகேவா? இந்த எல்லா விஷயங்களையும் உருவாக்குவோம், நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதனால் 99 பேருக்கு இது வந்து தேவைப்படுது, அதனால் நான் பண்ணுறேன். அதுலேயுமே சில பேர் அந்த 99 வந்து ஒரு 0.5% இருக்காங்களா, அவங்க வந்து ஆ சரி சும்மா பார்த்துட்டு அப்படி போய்ட்டுருவாங்க. இந்த அதுலேயும் 0.5% இருக்காங்க பாருங்கள், அதில் தான் சில பேருக்கு வந்து என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், சிவம் சும்மா கிடக்க மாட்டான், சிறையாக இருக்குது, அது வந்து ஒரு ஒரு ஸ்டொமக் பேர்னிங்காக இருக்கலாம். ஓகேவா? அது பேர்ன் ஆகாதீங்க. அந்த பேர்ன் ஆகிறவங்களுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, ஒரு கட்டத்தில் அந்த ஒரு மோட்டிவேஷன் என்னால் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் சேனலை ஆரம்பித்து இத்தனை நாட்களில் என்னை திட்டி தீத்த எத்தனையோ பேர் என்னைய வந்து பிரதர் நான் உன்னை திட்டியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் உன்னைய என்னுடைய பிரதர்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் உருவாக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான, அப்போ நான் சரியாக தான் போயிட்டுருக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக அந்த 0.5% பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு நாள் நான் பண்ணுறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக தோணும். தோணும்போது அவங்களுக்கு அந்த இப்போ அவங்க இருக்கிற நிலைமை மேபி ஓவர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், இல்லை ஓவர் லேசியாக இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு எப்படி தோணலாம். எனக்கே ஒரு நாள் அவங்களுக்கும் ஒரு ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமை உண்டாகும்போது அதுலேருந்து நம்ம வெளியே வரணுண்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது என்னுடைய ஓட்டமும் ஆட்டமும் குதித்தலும் அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் புஷ் பண்ணும். நான் தான் சொல்லிட்டோம்ல, ஒரு சூரியன் உதிக்கிறது மாதிரி, ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது மாதிரி, ஒரு குதிரை ஓடுறது மாதிரி இந்த ராஜா பேரனுடைய செயல்களும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது ஒரு மியூசிக், லைக் மியூசிக் மாதிரி நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன ஒரு உத்வேகத்தை கொடுத்தா கூட சந்தோஷம் தான், கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் புகழும் இறைவனுக்கு, எல்லாம் இறைவன் தந்தது. ஓகே, இன்னும் ஒரு 2-3 பல்ட்டிகள் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அடிப்பா 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 கமான் ரெடி. கை ஊனிட்டேன், தப்பு ஏதோ தப்பு பண்ணுறேன், தப்பு பண்ணாமல் அடிக்கணும், போகலாமா? ஓகே அடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த பக்கம் திரும்பி அடிக்குமா? அப்புறம் நீங்கள் ஏத்தத்தில் அடிச்சிங்க, இறக்கத்தில் அடிச்சிங்க, நான் சொல்லுவேன். ஓகே சூப்பர், இன்னொன்று அடிப்புமா? ரெண்டாம் முடிக்கக்கூடாது, மூணாம் முடிக்கணும் தானே. ஓகே டன், நான் உங்கள் ராஜா பேரோன், எந்த உங்களுடன் பை பை.